ஏகிப் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி வழக்கமாக சமைக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம சேனல் வந்து பன்முகத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்றதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். அதனால் இந்த வெயிலுக்கு நம்ம மறந்த பல பழைய விஷயங்களை நான் வந்து ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்ல போகிற விஷயங்கள் ஏற்கனவே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சவங்க ஞாபகப்படுத்திக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. வாங்க, பீட் த ஹீட் வித் 6 கூல் ஐடியாஸ். என்னன்னு பார்க்கலாம். நம்ம கூல் ஐடியாஸ்ல ஐடியா நம்பர் 6 பார்த்தீங்கன்னா எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியல் இந்த நாகரிகமான உலகத்துல பெரும்பாலும் நம்ம மறந்து போயிட்ட விஷயங்கள்ல எண்ணெய் குளியலும் ஒன்று. நம்ம முன்னோர்கள் இதுக்கு பயன்படுத்திய எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தினாங்க. நல்லெண்ணெயை வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தளர எண்ணெயை வச்சு ஊற வச்சு குளிக்கிறது நம்மளோட பாரம்பரியம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நன்மையை தரதுனால தான் இதுக்கு நல்லெண்ணெய்னே பேர் வந்துச்சு. என்ன பண்ணணும்னா, முக்கியமாக நம்ம வைக்க வேண்டிய இடங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் வைக்கலாம். நகை கண்கள், காலோட நகை கண்கள், கையோட நகை கண்கள்லாம் வச்சுட்டு சூட்டு உடம்பு இருக்கிறவங்க ஒரு 15 to 30 minutes வச்சுக்கிட்டா பரவாயில்ல. ஆனால் ரொம்ப குளுமையான உடம்பு இருக்கிறவங்க 5 to 10 minutes வச்சுட்டு நல்ல தரமான சீயக்காத்தூள் போட்டு நம்ம எண்ணெய் பிசுக்கு போக குளிச்சிடணும். முடிஞ்சால் நம்மளே சீயக்காத்தூள் அரைச்சிக்கிறது பெட்டர். அப்படி நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்ச கடையிலேருந்து, நம்பகமான கடையிலேருந்து வாங்கி எண்ணெய் பிசுக்கு போக குளிச்சோன்னா இது நம்ம உடம்பைய ரொம்ப குளுமையாக்கும். சம்மர் கூல் ஐடியாஸில் ஐடியா நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய சோறு. பழைய சோறு என்னடா பழைய சோறு போய் இவ ஐடியான்னு சொல்கிறாளே அப்படின்னு பார்க்காதீங்க. இப்போ பழைய சோறு சாப்பிட்றதையே நம்ம ரொம்ப கேவலமாகவும் அவமானமாகவும் நினைக்கிறோம். ஆனால் இன்னும் பல கிராமங்களில் பழைய சோறை சாப்பிட்டு தான் வயலில் இன்னும் ரொம்ப திடகாத்திரமாக இறங்கி வேலை செய்கிறாங்க. பழைய சோறு அதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ மதுரையில் வந்து ஒரு ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பழைய சோறு வந்து ஒரு சட்டியில் 50 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. அதை ஆன்லைனையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தோம்னா அமெரிக்காவில், நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள், அமெரிக்காவில் பழைய சோறோட தண்ணி $10 $15 அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஏன்னா அதில் அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கான். நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லாமல் நம்ம உடலை குளுமப்படுத்துறதுல முதன்மையான உணவில் இந்த பழைய சோறு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. பழைய சோறை எப்படி செய்யணும் அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். பலருக்கு சிரிப்பாக வரலாம், பழைய சோறை செய்கிறத கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ பழைய சோறு எப்படி செய்யணும்னா, முன்னாடி நாள் நம்ம நைட்டு சாதம் சாப்பிட்ற வழக்கம் இருக்கிறவங்க அந்த சாதம் கொஞ்சம் ஒரு பிடி எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். இல்லை மீந்துட்ட சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அந்த தண்ணி ஓவர் நைட் அப்படியே இருக்கணும், அதை ஃப்ரிட்ஜிலலாம் எடுத்து வைக்கக்கூடாது, வெளியவே தான் இருக்கணும். அது நொதிச்சு அதில் சில அமிலங்கள்லாம் நேச்சுரலாகவே வருமா, அது வந்து அதோட நம்ம காலையில் எடுத்து என்ன பண்ணோன்னா அந்த சாதத்தோட அந்த தண்ணியை நல்லா பிசைஞ்சிட்டு அதில் கொஞ்சம் கெட்டி தயிர் ஊற்றி உப்பு போட்டு சாப்பிடலாம். அது கூட சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தாக்கள்லாம் சாப்பிட்றது நம்ம பார்த்துருப்போம். பச்சை மிளகாய் எடுத்துப்பாங்க, ஊறுகாய் எடுத்துப்பாங்க, சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுப்பாங்க. போட்டுட்டு நம்ம சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னாலே இந்த உணவு குழல்லேருந்து அந்த 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 உணவு இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே சில்லுன்னு ஏசி போட்ட மாதிரி இருக்கும். நம்ம உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப குளுமையடையும். இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா மசாலா நிறைந்த பொருட்கள், ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா நம்ம ரொம்ப அசிடிட்டி, தொல்லை, நெஞ்செரிச்சல் அதெல்லாமே நிறைய இருக்கும். ஆனால் அது எதுவுமே தராது, எந்த ட்ரபிளுமே தராமல் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு ரொம்ப உகந்த உணவு பழைய சோறு. சம்மர் கூல் ஐடியாஸில் ஐடியா நம்பர் 4 என்ன பார்த்தீங்கன்னா சப்ஜா விதை. சப்ஜா விதைன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபலூடா சீட்ஸ் அப்படின்னா சொல்லலாம். நம்ம ஃபலூடானா இப்போ நிறைய பேருக்கு நல்லா தெரியும். ஃபலூடாவில் யூஸ் பண்ணுற சீட்ஸ் இது தான். இப்போ இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தண்ணியில் சாதாரணமாக நம்ம டெய்லி குடிக்கிற தண்ணியில் ஒன்று தவளையிலையோ போட்டுக்கலாம், இல்லை நம்ம வாட்டர் பாட்டில் வெளியே போகிறோம்னா வாட்டர் பாட்டில்லையும் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் இவ்வளோ போதும். நம்ம எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 1 hour 2 hourக்கெலாம் அதை சுற்றி ஒரு லேயர் மாதிரி ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்த இந்த சீட்ஸ் வந்து அந்த ஜெல்லியோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பை வந்து ரொம்ப குளும தரும். ரெண்டாவது, இது வந்து
முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட இது, ஏன்னா உடம்பு ரொம்ப ஹீட் ஆனா பாத்தீங்கன்னா முடிதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப நிறைய கொட்ட ஆரம்பிக்கும். அப்ப இந்த ஃபலூடா சீட்ஸ் சாப்பிட்றதுனால முடி கொட்டுற பிரச்சனை கூட ரொம்ப குறையும். இன்னொரு விதமா எப்படி சாப்பிடலாம்னா, நம்ம லெமன் ஜூஸ், லெமன் ஜூஸ் நம்ம போடும்போது அதுலயும் இந்த சீட்ஸை வந்து கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு, ஏன் வைக்க சொல்றோம்னா, இது வந்து இப்ப தொடும் போது நம்மளுக்கு அந்த ஸ்லைம் லேயர் தெரியாது, அது தண்ணியில ஊறும் போது தான் இதை சுற்றி ஜெல்லி மாதிரி ஒரு ஜெல் ஃபார்ம் ஆகும். அதோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த ஃபலூடா சீட்ஸ் சப்ஜா விதை சாப்பிட்றதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம லெமன் ஜூஸ்லாம் போடும்போது கூட ஜூஸில் எக்காரணத்து கொண்டுமே டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி வெள்ளை சர்க்கரையை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணுங்கள், அது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அது கூடவே இந்த சீட்ஸையும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கண்டிப்பாக இந்த சீட்ஸை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவீங்க. ஐடியாஸில் ஐடியா நம்பர் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்பாண்டங்கள். வெளியில் போயிட்டு வரோம், வந்த உடனே ஃப்ரிட்ஜிலேருந்து ரொம்ப கோல்டு வாட்டர் எடுத்து கடகட கடகடன்னு குடிக்கிறோம். அப்படி இல்லையா, நல்லா சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுறோம், ரொம்ப சில்லுன்னு இருக்கிற வாட்டரை எடுத்து கடகட கடகடன்னு குடிக்கிறோம். அப்படி குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு நாக்குக்கு மட்டும்தான் அந்த சில்னஸ் தெரியுமே தவிர அதுக்கு கீழே இறங்கினதுமே அது வந்து அவ்வளோ உடம்புக்கு கெடுதல் தான். ரெண்டாவது அது நம்மளோட உடம்பை இன்னும் ரொம்ப சூடு பண்ணிடும். நம்மளுக்கு சில்னஸ் வந்து வெறும் டேஸ்ட்டில் மட்டும்தான் தெரியுமே ஒழிய நம்ம உடம்பை அது உண்மையாகவே ரொம்ப கூல் ஆக்காது. இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மண்பாண்டங்களை செஞ்சு அதை உபயோகப்படுத்தியிருக்காங்க. பானை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பானையில் பார்த்தீங்கன்னா நல்ல மைக்ரோபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நுண் ஓட்டைகள். அந்த ஓட்டை வழியாக ஏரேஷன் நடக்கிறதுனால என்ன ஆகும்னா, அதில் நம்ம ஊற்றி வைக்கிற தண்ணி சில்லுனும் இருக்கும், ரொம்ப சில்லுனும் குடிக்கக்கூடாது இல்லையா. ரொம்ப சில்லுன்னு குடித்தா நம்மளோட ரொம்ப பாதிக்கப்படுற உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கணையம். கணையம் தான் இன்சுலினை சுரக்குது, இன்சுலின் ஒழுங்காக சுரக்காததுனால தான் நம்மளுக்கு டயபெட்டிஸ் வருது. ஸோ அந்த மாதிரி சில்லுன்னு தண்ணி குடிக்கிறவங்களுக்கு வந்து தே ஆர் வெரி வல்னரபிள் டு ஹாவ் டயபெட்டிஸ். ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ரொம்ப சில் வாட்டரை தயவு செஞ்சு யாருமே குடிக்காதீங்க, பானைகளை யூஸ் பண்ணுங்கள். பானையில் வந்து காத்தோட்டமான அந்த ஏரேஷன் நடக்கிறதுனால தண்ணியில் வந்து ஆக்சிஜனேட்டட் வாட்டர்னு சொல்லுவாங்க, தண்ணியில் இருக்க ஆக்சிஜன் லெவல் குறையாது. நம்மளுக்கு அந்த மாதிரியான ஆக்சிஜனேட்டட் வாட்டர், அந்த மாதிரி உயிரோட்டம் உள்ள தண்ணியை நம்ம குடித்தாதான் நம்ம உள்ளுறுப்புகளும் உயிரோட்டமாக அதோட வேலையை நல்லா ஒழுங்காக செய்யும். நம்ம அது இப்போ இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் பல மண்பாண்டங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கொண்டு போகிற மாதிரி வாட்டர் ஜார்ஸ், ஜக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்டி, சின்ன சின்ன அடுப்பு, தயிர் ஊற்றி வைக்கிறதுக்காகவே சின்ன குடுவை மாதிரி ஒரு ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்களும் நிறைய புதுமையை செஞ்சு எப்படியாவது நம்மளை வந்து மண்பாண்டங்கள் பயன்படுத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புதுமைகள் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்னாப்பையும் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். வித்தியாசமான பொருட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி பொருட்களை நம்ம வாங்கி பயன்படுத்தணும். அந்த மாதிரி இப்போ குய தொழில் செய்கிறவங்க ரொம்ப நலிஞ்சு போயிருக்காங்க, அந்த தொழிலை நம்ம ஆதரிக்கணும். மண்பாண்டம் வந்து நம்மளோட அதில் சமைச்சாலே அதுக்கு தனி ருசி, ரெண்டாவது வந்து அதில் நம்ம தெரியாமல் இப்போ ஏதோ ஒரு நம்ம காய்கறிகளெல்லாம் பெஸ்டிசைட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாமல் போகிற அந்த டாக்ஸின்ஸை கூட நீக்கக்கூடிய சக்தி வந்து அந்த மண்ணுக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக மண்பாண்டங்களை யூஸ் பண்ணி அந்த தொழிலாளர்கள் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஐடியாஸில் ஐடியா நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ. இந்த ஐடியா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ்.
மல்லிப்பூ என்ன பண்ணும்? மல்லிப்பூ எல்லாம் பண்ணும். என்ன பண்ணும்? ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணும், நம்ம உடம்போட சூட்டை தணிக்கும், நல்ல தூக்கத்தை தரும். முக்கியமான இது மூணுமே நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக இருப்போம், நம்மளோட டெய்லி லைஃப்பை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நம்ம லீட் பண்ணுவோம். அதனால் மல்லிப்பூவை வந்து தயவு செஞ்சு எல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு போயிடுவோம், இல்லை வெளியில் போகும்போது வச்சுட்டு போவோம். ஒரு அழகு பொருளாக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஆனால் தயவு செஞ்சு அப்படி யூஸ் பண்ணாதீங்க. ஏன் மலர்கள் வந்து ஈவினிங்கில் மலருது? அதோட மருத்துவ குணமே வந்து ஈவினிங் நைட்டு அதை நம்ம தலையில் சூடிக்கிறதுனால நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப ரிலீஸ் பண்ணுது. ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆனாலே நம்ம நல்லா தூங்குவோம், நல்லா தூங்கினாலே பல வியாதிகளை வந்து நம்ம தடுத்துடலாம். அதனால் வந்து மல்லிப்பூவை தலையில் வச்சுக்கிட்டு தூங்கணும். எடுத்து வெளியில் போயிட்டு வந்தவுடனே அது காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு தூக்கி போட்டுறாதீங்க. அதை வந்து தலையில் வச்சுட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தரும். நம்ம கூல் ஐடியாஸில் ஐடியா நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீச் இல்லைனா கார்டன் எங்கேயாவது வெளியில் போகிறது. டெய்லியுமே நம்ம வந்து பீச்சுக்கு போக முடியாது, ஆனால் டெய்லி பக்கத்தில் இருக்க கார்டனுக்கு போகலாம். இல்லைனா அட்லீஸ்ட் நம்ம வீட்டு மொட்டை மாடியில் போய் ஒரு நல்ல காற்றை வாங்கலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிட்டு வெளியில் நல்ல காற்றை வாங்கணும், நல்ல காற்றை சுவாசிக்கணும். நல்ல காற்று நம்ம சுவாசித்து நம்ம கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டாலே நம்மளோட மூட் வந்து நல்லா அமைதியாக நிசப்தமாகிடும், நல்லா தூங்க முடியும் நம்மளால். மோஸ்ட்லி டைம் ஈவினிங் இருக்கிறவங்க ஈவினிங் பண்ணலாம், இல்லை மார்னிங்கில் இருக்கவங்க மார்னிங் பண்ணலாம், இல்லை மந்த்லி ஒன்ஸ் நம்ம பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் காற்று வாங்குறது, இல்லைன்னா இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ் இருக்கும், ஈவினிங் அவங்களை வந்து கார்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அவங்களுக்கும் கொஞ்சம் விளையாடுற மாதிரி இருக்கும். பசங்களை வந்து ஓடி ஆடி விளையாட விடணும், விளையாட விடணும். அப்படி விளையாட முடியலையா நம்மளால் வந்து கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு வந்து ரெக்ரியேஷன் ஆகிற மாதிரி இண்டோர் கேம்ஸ் ஏதாவது வந்து அந்த மாதிரி பண்ணலாம். பட் ஆனால் வெளியில் போய் விளையாடுறது தான் ரொம்ப அட்வைசபிள். நல்ல காற்று, நல்ல தண்ணி, நல்ல தூக்கம், இது மூணுமே இருந்தாலே மனுஷனோட வாழ்க்கையில் நிறைய ரொம்ப நிம்மதியாக இருக்கும், நிறைய வியாதிகளை வந்து நம்மளால் தடுத்துட முடியும். இந்த கூல் ஐடியாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் சொல்ல மறந்துட்டேன், ஆனால் நீங்கள் மறந்துடாதீங்க, கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ.